ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே, ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இந்த வேளையில் பவுல் அவர்களுடைய பிரயாணத்தில் நடந்த சில காரியங்களை தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். பவுலும் பர்னபாவும் அவர்கள் தங்களுடைய முதல் பிரயாணத்தை அவர்கள் முடித்து அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அங்கே மூப்பர்கள் இன்னும் ஆலயத்தில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் அவர்களை உற்சாகமாக வரவேற்கிறார்கள். புறஜாதிகள் மத்தியிலே இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் சொல்கிற பொழுது அவர்கள் அந்த சபை மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தது. இவ்விதமாக பவுலும் பர்னபாவும் அவர்களும் அங்கே அந்தியோகியாவிலே இருந்த பொழுது ஒரு சில யூத கிறிஸ்தவர்கள் எருசலேமிலிருந்து வந்தார்கள். அவர்கள் இந்த அந்தியோகியாவில் வந்து அவர்கள் அங்குள்ள புறஜாதி யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக மோசேயுடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், முதலாவது நீங்கள் ஆண்மக்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று போதித்தார். போதனை அந்த காலத்திலேயே ஒரு சபைக்குள்ளாக இருவேறு விதமான கருத்துடைய மக்கள் சென்று அங்கே போதனை கொடுக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் பொறுத்தவரையிலே அது ஒரு பெரிதான சுமை. நியாயப்பிரமாணங்கள் ஒரு மனிதனை முழுமையாக நீதிமானாக மாற்றாது, பாரமான சுமையை அவர்கள் மேல் வைக்கக்கூடாது என்று கிறிஸ்துவின் கொள்கைகளை, கிறிஸ்துவுடைய போதனைகளை அந்த மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தி வந்தார்கள். ஆனால் இந்த யூத மார்க்கத்திலிருந்து யூத கிறிஸ்தவர்கள் எருசலேமிலிருந்து வந்தவர்கள், அவருடைய உண்மையான தோற்றம் கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக கிறிஸ்துவின் வழிக்குள்ளாக ஒருவன் செல்வதற்கு முன்பாக ஒரு புறஜாதி மகன், ஒரு புறஜாதி மகள் அவள் முதலாவது யூத மார்க்கத்தை தழுவி அதிலிருந்து அவர்கள் கிறிஸ்துவின் வழிக்குள்ளாக வர வேண்டும் என்ற அவளுடைய நோக்கம் அதுவாக இருந்தது என்று விளக்க உரையிலே சொல்லப்படுகிறது. வெவ்வேறு விதமான போதனைகள் அங்கே சபைகளிலே சென்று செல்கிறது. அதனால் மக்கள் குழப்பம் அடைகிறார்கள். இன்றும் கூட அன்றல்ல, இன்றும் அவ்விதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெவ்வேறு விதமான விசுவாசத்தின் அடிப்படையிலே மக்கள் சபைக்குள்ளாக சென்று பேச விரும்புகிறார்கள். ஏன் சொல்லப்போனால், அதிகமாக, ரொம்பவும் அதிகமாக புதிய ஏற்பாட்டை குறித்து தியானிப்பதை மிக 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 குறைத்துவிட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்தை அதிகமாக தியானிக்க விரும்புகிறார்கள் மக்கள். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஆலயத்திற்கு நான் சென்றேன். அங்கு வசன வார்த்தைகளெல்லாம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஏதேனும் இங்கே ஒன்று இருக்கிறதா என்றால் அங்கே காண முடியவில்லை. பழையப்பாடு அதிகமாக மெட்டீரியலிசம்,
உலகத்தின் செல்வம் அவிதமான காரியங்களே இருந்தாலும் அவை ஆவிக்குரிய தன்மையிலும் அதிகமாக சொல்கிறது. ஆனால் அதிகமான கருத்துகள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்குரிய கருத்துகள் அதிகமாக காணப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அப்படி காணக்கூடியது குறைவு. ஐஸ்வர்யவான் வருகிறான், நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? காரணம், அவன் எந்த அளவுக்கு கேள்வி கேட்க வைத்தது யாருடைய வார்த்தை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அக்காலத்திலே அதிகமாக பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்ததாகவே இருந்தது. மனிதனுடைய முக்கியமான நோக்கம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்களையே இறைவன் இயேசு போதித்து வந்தார். அதனால்தான் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று மத்தேயு 4:17 அவர் சொல்கிறார். யோவான் முதலாவது அதை சொல்கிறார், அதை வழிமொழியாக இங்கே இயேசு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பக்தர்கள் 4 தொடக்க பகுதி வரைக்கும் கான்ஸ்டன்டைன் காலம் வரைக்கும் எவ்வளவு பாடுகள் பட்டார்கள் தெரியுமா? அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது கண்ணீர் நிறைந்த காலமாக இருக்கிறது. அக்காலத்திலேயும் கூட 10% வளர்ச்சி இருந்ததாக சொல்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட இதோ ரோம சாம்ராஜ்யத்திலே அதிகமான அடிமைகள் வாழ்ந்த காலத்திலே அநேக மக்கள் கிறிஸ்துவின் அண்டை வந்தார்கள், கிறிஸ்துவண்டை சேர்ந்தார்கள். பலவிதமான போதனைகளை மக்கள் மத்தியிலே கொடுத்து மக்களை இப்படியா அப்படியா என்று நினைக்கும்படியாக வைத்து விடுகிறார்கள். கிறிஸ்து பேச்ச விதமாய் யா இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து நான் உங்களிடத்தில் நான் கிறிஸ்துக்குள்ளாக தியானித்து வந்திருக்கிறேன், அவைகளையும் நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், பேசுகிற கருத்துகள் சரியாக இருக்கின்றதா? நீங்கள் பாருங்கள், தியானித்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையே விட்டுவிடுங்கள். பலவிதமான கருத்துகள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். அதற்கு அடிப்படை நாம் வேதத்தை நன்றாக தியானிக்க வேண்டும். வேதத்தை நன்றாக தியானிக்க வேண்டும். நீங்கள் பைபிள் ஸ்டடி என்று எடுத்துக்கொண்டு கம்ப்யூட்டர் என்ற நேச்சரில் கம்ப்யூட்டரில் பார்ப்போம் என்றால் ஆயிரக்கணக்கான காரியங்களை மக்கள் அலசி ஆராய்ந்து சொல்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் நாம் வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பவுலும் பவுலாவும் அந்த எருசலேமிலிருந்து வந்த மக்களோடு தர்க்கம் படுகிறார்கள்.